கலகலப்பான முண்டாசுப்பட்டி படத்தை இயக்கிய ராம்குமார் உலக தரத்தில் ஒரு சைக்கோ த்ரில்லர் படத்தை உருவாக்கி கோலிவுட்டையே மெல்ல வைத்துள்ளார். விஷ்ணு விஷால் இந்த கதையை தேர்வு செய்த இடத்திலேயே சிக்ஸர் அடித்துள்ளார். முண்டாசுப்பட்டி படத்திற்கு பிறகு இயக்குனர் ராம்குமார் விஷ்ணு விஷால் கூட்டணி இரண்டாவது முறையாக இணைந்துள்ள படம் ராட்சசன். இப்படத்தில் நாயகியாக அமலாபால் நடித்துள்ளார். முண்டாசுப்பட்டியில் காமெடியில் கலக்கிய முனுஷ்காந்த் ராட்சசனில் வலுவான கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். மேலும் காளி வெங்கட்டின் நடிப்பு அற்புதம். சினிமா இயக்குநராக வேண்டும் என்ற ஆசையில் உலகின் தலை சிறந்த சைக்கோ த்ரில்லர் வழக்குகளை ஆவணப்படுத்தி வரும் நாளைய இயக்குநராக விஷால் அறிமுகமாகினார். என்னடா ட்ரெய்லரில் போலீஸாக வருகிறாரே என்று கேள்வி எழுப்பவரெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். இயக்குநராக வேண்டும் என்ற ஆசையில் வளம் வரும் விஷ்ணு விஷாலின் போலீஸ் தந்தை இறந்துவிட குடும்ப சூழல் காரணமாக போலீஸாக மாறுகிறார் விஷ்ணு. சென்னையில் தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் கடத்தப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்படுகின்றனர். இந்த கேஸ் தமிழக காவல்துறைக்கு பெரிய சவாலாக அமைகிறது. இந்த வழக்கை விசாரிக்க சினிமா இயக்குநராகுவதற்கு விஷ்ணு ஆவணப்படுத்திய கேஸ்கள் பயன்படுகின்றது. அதனை கொண்டு பள்ளி மாணவர்களை கடத்திச் செல்லும் ராட்சசனை விஷ்ணு கண்டுபிடிக்கிறாரா, கண்டுபிடித்து வதம் செய்கிறாரா, இல்லை ராட்சசன் தப்பிக்கிறானா என்ற கிளைமேக்ஸுடன் 3 மணி நேர சினிமா சிறிதும் போர் அடிக்காமல் நம்மை சீட்டி நுணுக்கி கொண்டு செல்கிறது. ராட்சசன் படம் சில இடங்களில் கொரியன் படமான மெமரிஸ் ஆஃப் மர்டரை நினைவுபடுத்துகிறது. இந்த படத்தை வைத்துதான் மிஸ்கின் யுத்தம் செய்ய படத்தை இயக்கியது வேறு கதை. சைக்கோ படங்கள் என்றாலே உலக அளவில் கொரியன் படங்களுக்கு தான் மவுஸ். கேங்ஸ்டர் படங்களும் அது போன்றுதான். சக்கச்சி வந்த வானத்தை குறிப்பிடவில்லை. வெளிநாட்டு சினிமாவை பார்த்து வளரும் இளம் இயக்குநர்கள் தமிழில் அதை செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்வதை இன்ஸ்பிரேஷன் என்றே எடுத்துக்கொள்ளலாம். ஜாம்புவான்களை காப்பிடிக்கும் போது ஒரு சில காட்சிகளை எடுப்பது பெரிய குற்றமல்ல என்றே தோன்றுகிறது. படத்தில் தலைமை ஆசிரியராக வரும் ஒரு ராட்சசன் மாணவிகளை எப்படி பாலியல் தொல்லைக்கு அழைக்கிறான் என்ற காட்சி பெற்றோர்களை பதற வைக்கிறது. மேலும் இந்த படத்தை பற்றி உங்களோட கருத்தில் எனக்கு கமெண்ட் வசதியில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி நாங்கள் எப்போ எப்படி சப்போர்ட் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.